உரிமைக்காக போராடுறது எப்பயுமே தப்பா இருக்காது. நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒபினியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னன்னா, பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது. அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த விவாதத்துக்குள்ள நான் வர விரும்புறேன். சில பேரு நான் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து பின்னுக்கு தள்ளுன்னு பாப்பாங்க. ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. நிறைய பேர் இணைந்து அவருடைய உழைப்புல உருவாகிற இந்த நாளைய கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துல போய் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக கல்வியாளராக இருக்காரு. அவருடைய அந்த இயக்கத்தை இன்னைக்கு இயக்குனர் சித்திக்கு மூலியமா அதை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு. எனவே இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது, திடீர்னு இப்பதான் இயக்குனர் சொன்னாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த படம் வந்து அந்த ஒரு வரியில எனக்கு கதை சொல்லும் போது சொன்னாங்க, நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது, ஆனா சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. அதுவும் இந்த படத்துல ஒரு பெரிய சேலஞ்சா என்ன பண்றாங்கன்னா, இயக்குனர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுனா ஒரு இயக்குனரே வர்றார், பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வர்றார், ரியல் இன்னைக்கு யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, நடிகர்னா நடிகரே வர்றாரு, தயாரிப்பாருனா தயாரிப்பாளரே வர்றாரு. இப்படி லைவா இன்னைக்கு இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில் அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்திலையும் பிரதிபலிக்கிறாங்க. அப்படி ஒரு கதை அமைப்பை வந்து அவர் தயார் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. பரவாயில்லையே, கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோட திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால கண்மூடித்தனமா என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட பூஜையில கலந்துகிட்டேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுல கிடைச்சல, நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நிச்சயமா நல்ல படமா இருக்கும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சித்திக் சார் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசல, சினிமாவை பற்றிய ஒரு படம், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம், அது அண்ணாச்சி தான் நீங்க பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அண்ணாச்சி நம்ம படத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. அவங்களுடைய அன்புக்காக கதையை கூட நான் முழுசாகவே கேட்கலாம், ஒரு சினிமா கதை அப்படின்னு மட்டும் ஒரு லைன் எனக்கு தெரியும், மற்றபடி முழு கதைகள் எனக்கு நானும் உங்களை போல அதை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கடின உழைப்பாளி சித்திக் சாரும் சரி, நம்ம ப்ரொடியூசரும் சரி, கடினமான உழைப்பாளி. நான் அவங்களுடைய அவங்களோட கொஞ்ச நாள் அப்படியே டிராவல் பண்ணும்போது அதை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நம்முடைய ஸ்னேகிட் சார் இருக்காங்க, நம்ம தம்பி கூல் ஸ்ரீஸ் இருக்காரு, மாஸ்டர் ஜீனா இருக்காரு, இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இணைந்து அவருடைய உழைப்பில் உருவாகிற இந்த நாளைய இயக்குனர் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அதை நீங்கள் தான் வெற்றி படமாக மாற்றி தருவோம் நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு இந்த படத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். மேல நாளைய இயக்குனர் அந்த படத்தோட பூஜை இன்று ஆபீஸ் பூஜை, அதுக்கு எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, மைமா நனச்சி வந்திருக்காங்க, ஸ்னேகன் சார் வந்திருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர் தீனா அவர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார், அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம், அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. படத்தின் இயக்குனர் சித்திக் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு. டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க, நாளைய இயக்குனர் ஷோ. அந்த ஷோல இருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார், இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணவர் கார்த்தி. அப்புறம் கங்குவா பண்றாருங்க, அது நேற்று பேர் என்ன, இல்ல இல்ல இன்னொரு படம் இல்லப்பா, சூர்யா சார் வச்சு இன்னொன்னு பண்றாரு,
இல்ல இன்னும் இல்லவா இன்னொரு குடும்பம் சரி அதுல அப்புறம் அந்த நடுவுல பக்கத்துக்கான டைரக்டர் சோ இவங்க எல்லாமே இந்த நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ள இருந்து வந்தவங்க தான் சோ அப்படி அந்த போட்டிக்குள்ள இருந்து வர போறவங்க தான் நாங்கெல்லாம் அதனால வெந்து தனிந்தது காடு அந்த படத்துல நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க இப்போ கூட கேட்டீங்க இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோட வந்துட்டீங்களா அப்படின்னு அப்படி இல்லை கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கான் அதுதான் அதனால எப்பவுமே நம்ம நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும் அது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம் பண்பால சேர்ந்த கூட்டம் பாசத்தால சேர்ந்த கூட்டம் விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியிட்டவளால உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் சரிங்களா ஏன் 4 கோடி இல்ல சார் 5 கோடி எப்படி 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் டைரக்டருக்கு தெரியும் ப்ரொடியூசருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேள்வி கேட்டீங்க சார் அதை நான் ஃப்ளோவா சொல்ல வரேன் நடுவில் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது சொல்லுங்க நான் 5 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு படம் வெள்ளிக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல வந்து பாருங்க அந்த ஹீரோவோட படத்தை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க இந்த கூல் சுரேஷ பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியும் இத நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல அகம்பாவத்துல சொல்றேன் நான் நடக்கிறதான் சொல்றேன் நானு புரியுதுங்களா இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர் வாசல்ல போய் அது ஏன் நான் வந்து சினிமாவை லவ் பண்றாள் அதனால சினிமா தான் என் மூச்சு சினிமா தான் என் பேச்சு புரியுதுங்களா அதனால சினிமாவுக்காக தான் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கேன் அதனால எனக்கு பணத்தை செலவு பண்றதுனால எந்த தப்பும் இல்ல படிக்கட்டுல வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னாரு உண்மையிலேயே படிக்கட்டுல வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன் யார்த்த பேசிட்டு வந்தனா என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன் வள்ளல் கிட்ட பேசிட்டு இருந்தேன் புரியுதுங்களா பாரி வள்ளல் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அது யாருனாக்க சேலம் RR பிரியாணியோட ஓனரு மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார் அவரு கூட தான் பேசிட்டு வந்தேன் நானு அவர் அந்த வாரி வழங்கும் வள்ளல் அவங்க நம்மளுடைய இந்த நாளை இயக்குனர் படத்துல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் எங்க நான் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் தம்பி 100 எண்ணிட்டுருங்க 100 எண்ணும்போது நான் அந்த இடத்துல வந்து நிற்போம் அப்படின்னாரு அப்படி ஒரு தெய்வம் அவரு அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன் ஓகே வந்துருவாரு சில பேரு நான் வளரக்கூடாது நினைப்பாங்க அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து பின்னுக்கு தள்ளுன்னு பாப்பாங்க ஆண்டவன் குடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்கறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுங்க பிக் பாஸ் போயிட்டு வந்து 3 படம் ஹீரோவா நடிக்கிறாங்க உங்களுடைய அனுமதி இல்லாமல் தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது இதே பிரஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேரு வெளியிடப்படும் அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணப்ப பிளக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க நம்ம என்னன்னா யார் யார் ஒளிஞ்சிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம வெளியில கொண்டு வரணும் இங்கே எல்லா சினிமாக்காரங்களுக்குமே வெற்றி வாய்ப்பு அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லை நான் உதவி இயக்குனராக பல இடங்களில் ஏறி இறங்கும் பொழுது எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது என்னை போன்று இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிகழக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்காது ஒன்று வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சுக்கணும் இல்லை வந்த வாய்ப்பை பிடிச்சிக்க தெரிஞ்சுக்கணும் இல்லை எது பண்ணாலுமே நம்ம வெற்றியை நோக்கி போகன்றது தான் என்னுடைய கோட்பாடு அதன் அடிப்படையில் இயக்குனரை
நான் முதல் முதல்ல சந்தித்த பொழுது அந்த லைன் வந்து ஒரு சின்ன லைனாக ஆரம்பித்தோம். அது டிஸ்கஷன் ஆகி ஏன் நம்ம ஒரு சினிமாக்காரோடைய வாழ்க்கையை அந்தந்த சினிமா கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்கிரிப்டை அவர் உருவாக்குனார். இவரோட சேர்ந்து எங்களுடைய கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே பாபு பாஸ்கர் நிறையா பேர் எல்லாரும் உட்காந்து ஒன்றா பேசி இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கோம். இது இறைவனர்களால் ஒரு பயிர் விதையிட்டோம்னா அது எப்போ அறுவடைக்கு வருமோ அது போல் இது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு டைட்டிலும் சரி அமைந்த ஸ்நேகன் சாராக இருக்கட்டும் இமனாச்சியாக இருக்கட்டும் பூல்சுரேஷ் சாராக இருக்கட்டும் இன்னும் நிறைய பிரபலங்கள் இதில் வரப்போகிறாங்க. பின்னாடி ஒவ்வொருத்தராக பிஆர்ஓ சார் குமரேசன் மூலயமா நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க, தொடர்ந்து இந்த படத்தை சினிமாக்காரனாக இருந்து வளர்த்து விடுங்க. நன்றி. எல்லாமே பேசியாச்சே. உரிமைக்காக போராடுறது எப்பயுமே தப்பா இருக்காது. நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்ப ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்காங்க. அதுக்கு வந்து ஒபீனியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது. அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த விவாதத்துக்குள்ள நான் வர விரும்புறேன். அப்படி கிடையாது, அவருடைய உரிமையை அவர் கேட்கிறாரு. நியாயமா அதே மாதிரி எழுதி அவங்க வீட்டுல இருந்து